ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் வர நாம் கொரோனா வைரஸ் பரவி வரதை பார்த்துட்ருக்கோம். இந்த விதமான விஷக்கிருமிகளுக்கு சித்த மருத்துவ முறையில் பல மருத்துவ குறிப்புகள் கூறப்படுகிறது. இது மாதிரியான உயிரை பறிக்கும் கொரோனா எனப்படும் சகல சுர வைரஸ் கிருமிகளுக்கும் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்ம சித்த மகான்கள் பல அபூர்வ சர்வ விஷ சுர கிருமிகளை மாய்க்கும் அற்புத சஞ்சீவி மூலிகையை ஆராய்ஞ்சு தந்திருக்காங்க. இப்போ சுரங்கள் எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம். நம் உடலின் உள்புறத்திலும் வெளிப்புறத்திலும் ஏதேனும் ஒரு இடத்தில் புண் ஏற்பட்டாலும் அந்த சீல் இரத்தத்தில் படிந்து இரத்தம் சூடாகி உடல் முழுவதும் சுரம் பரவுகிறது என சொல்லப்படுகிறது. இதுவே சாதாரணமாக நம் உடம்பில் சுரம், சளி, இருமல் ஏற்படும். அது மருந்து உட்கொள்ளாமலேயே படிப்படியாக 3 நாட்களில் குறைந்து உடல் இயல்பு நிலைக்கு வந்துடும். இந்த காய்ச்சல் வெளிப்படுவதால் நம் உடலில் உள்ள அதிகப்படியான வெப்பமும் அதை சார்ந்த கிருமிகளும் வெளியேறி உடல் ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ உலகையெல்லாம் பரவிக்கிட்டு இருக்க வைரஸ்க்கு கொரோனா வைரஸ்னு பெயரிட்டிருக்காங்க. இது நம்மளோட புரிதலுக்காக. அதுபோல் இன்னும் சில வைரஸ்க்கு இன்ஃப்ளூயன்ஸா, நிமோனியான்னு பெயரிடப்பட்டது. ஆனால் நம்ம தமிழ் சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் வைரஸ்க்கு தனியாக எதுவும் பெயரிடலை, அதை கிருமின்னும். அதவே கிருமி உடல் முழுவதும் பரவி உயிரிழப்பு ஏற்படும் போது அதை விஷக்கிருமின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த கிருமிகள் எப்படி உயிரை மாய்க்கும் விஷக்கிருமிகளாக மாறுதுன்னு பார்க்கலாம். நம் உடலின் உள் உறுப்புகள் மூச்சுக்குழாய், தொண்டை, தலை, மூலாதாரம், நீர்ப்பை, மலப்பை, மண்ணீரல், கல்லீரல், குடல், பித்தப்பை, ஆண் பெண் உறுப்பு, கர்ப்பப்பை, கண், காது, பல், இவைகளில் உயிரிழப்பை உண்டு பண்ணும் முக்கிய உறுப்புகளில் புண் ஏற்பட்டால் கிருமி சிறிது சிறிதாக அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியையும் குறைத்து உறுப்பின் செயலை பாதித்து உயிரிழப்பை உண்டாக்குகிறது. அதுபோல நமது சுவாசக்குழாயில் 2/1 புண் ஏற்பட்டு வருகின்ற ஜுரத்தை ஒற்றை நிமோனியா என்றும் கபசுரம் என்றும் கூறுவர். 2 சுவாசக்குழாயிலும் புண் ஏற்பட்டு வரும் அபாயமான ஜுரத்தை இரட்டை நிமோனியா என்றும் கபவாத சுரம் என்றும் கூறுவர். அதுவே குணமாகாத சிலருக்கு எலப்பாக மாறி மேல் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிர் அபாயத்தை உண்டாக்கும் என்று நூலில் சித்தர்கள் குறிப்பிட்டு உள்ளனர். நான் முன் சொன்னது போல் அதிக காய்ச்சல், விடா இருமல், நுரையீரல் பாதிப்பு, மூச்சு திணறல் இவையே கொரோனா வைரஸால் உயிரிழப்பு உண்டாக காரணமாக சொல்லப்படுகிறது. இந்த விஷ ஜுரத்திற்கான மருந்தை பார்க்கலாம். பல்வேறு மூலிகை மருந்து இருந்தாலும் சித்தர்கள் இந்த அபூர்வ மூலிகையைதான் சகல சர்வ சஞ்சீவி என்றும் இதற்கு மேல் மருந்து உலகில் இல்லை என்றும் ஆராய்ந்து நூலில் கூறியுள்ளனர். அந்த அற்புத சர்வ சஞ்சீவி மூலிகை பவளமல்லி. இதை பாரிஜாதம் என்றும் கூறுவர். அதன் செய்முறை: இதன் கசாய மருந்து அளவை கவனிக்கவும். 350 கிராம் பவளமல்லி இலையை எடுத்துக்கொள்ளவும். 1 அகல பாத்திரத்தை அடுப்பில் ஏற்றி மிதமான தீ வைத்து கொண்டு பாத்திரத்தில் சூடு ஏறியதும் எடை போட்டு வைத்த பவளமல்லி இலையை எடுத்து சட்டியில் போட்டு இலை வதங்கும் அளவு சிறிது நேரம் வதக்கி கொண்டு பின் 700 மில்லி தண்ணீர் விட்டு கொதிக்க வைத்து தண்ணீர் 250 மில்லி வரை வற்ற வைத்து பின் அடுப்பில் இருந்து இறக்கி அதை வடிகட்டி வைக்கவும். இந்த கசாயம் சாப்பிடும் அளவு பார்க்கலாம். பெரியவர்களுக்கு 50 ml, சிறியவர்களுக்கு 30 ml வரை கொடுக்கலாம். இது இரத்த நிறமாக இருக்கும். இந்த கசாயத்தை 3 மணி நேரத்திற்கு 1 முறை, 1 நாளுக்கு 4 தடவை கொடுத்து வரவும். இந்த கசாயத்தை அவ்வப்போது செய்து கொள்வது நல்ல பலன் தரும். இந்த கசாயம் இரத்தத்தோடு கலந்து இரத்தக்கேடுகளை நீக்கி சகல விஷக்கிருமி ஜுரத்தை மருந்து சாப்பிட ஆரம்பத்திலிருந்தே குணமாக்கி
மூன்று நாளில் பூர்ண குணமாக்கும். இது கை கண்டது என சொல்லப்படுகிறது. விஷ ஜுரத்தை குணமாக்குவதோடு இருதயம் மூளைக்கு வலுத்தந்து உள் உறுப்புகளின் ரணம் எதுவானாலும் அவைகளை உடன் ஆற்றி ரணம் காரணமாக வருகிற சகல ஜுரமும் போக்கும் என்றும், சகல விஷ ஜுரத்திற்கு இதற்கு மேலான மருந்து உலகத்தில் இல்லை என்றும் சொல்லப்பட்டுள்ளது. இந்த கசாயம் இரத்தத்தை உற்பத்தி செய்கிறது. இதை தடுப்பு மருந்தாக பயன்படுத்தி வரலாம். வாரத்திற்கு 2 முறை சாப்பிடுவது நல்லது. இந்த தடுப்பு மருந்தை மேற்கொண்டு சொன்னபடி கசாயத்தை தயாரித்து வாரத்திற்கு 2 நாள் சாப்பிட்டால் ஜுரத்தை வருமுன் தடுத்து கொள்ளலாம். மேலும் இவ்விதமான ஜுரங்களுக்கு இன்னும் பல மருத்துவ குறிப்புகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.